நமஸ்தே. இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கு அளிக்கும் இன்றைய ஞான போதனைகளை கேட்போம். எல்லா மனக்காயங்களும் பழமையானதே. இன்று நம்முடன் முதலாவதாக அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் இந்தியாவின் ஜனகாமை சேர்ந்த சரத். குழந்தை பருவத்தில் இருந்தே ஸ்ரீ அம்மா பகவானுக்கு சேவை செய்வதில் எனக்கு அதிக ஆர்வம் இருந்தது. என்னால் உயர் படிப்பை தொடர முடியவில்லை என்றாலும் நிறைய பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்தினேன். நான் ஒரு காவலாளியாக என் வாழ்க்கையை தொடங்கினாலும் வாழ்க்கையில் வளர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. இந்த நோக்கங்களை நிறைவேற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் கோவிலுக்கு சேவை செய்து ஒரு சிறந்த வேலைக்காக பிரார்த்தனை செய்வேன். ஸ்ரீ அம்மா பகவானின் அனுகிரகத்தால் என் இதயத்தின் விருப்பப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. இப்பொழுது நான் ஆர்வத்துடன் வேலை செய்கிறேன். திருப்திகரமான வருமானத்தை ஈட்டுகிறேன். என் வாழ்க்கையில் இது போன்ற மகத்தான அனுகிரகத்திற்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். என்றென்றும் ஸ்ரீ அம்மா பகவானின் கமலப்போர் பாதங்களில். இரண்டாவதாக இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் இந்தியாவின் ஜனகாமை சேர்ந்த ஆர். மல்லேஸ்வரி. பல நாட்களாக நான் நரம்பு பலவீனம் மற்றும் உடல் வலி ஆகியவற்றால் அவதிப்பட்டு வந்தேன். பெரும்பாலான நேரம் படுக்கையில் இருந்தேன். எனவே எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. நாங்கள் பல நிபுணர்களை கலந்து ஆலோசித்தோம். ஆனால் யாராலும் உதவ முடியவில்லை. இறுதியாக நான் ஸ்ரீ அம்மா பகவானிடம் சரணடைந்து தீட்சையை தவறாமல் எடுக்க ஆரம்பித்தேன். படிப்படியாக என் உடல்நிலை மேம்படத் தொடங்கியது. இப்பொழுது என்னால் எந்த வழியும் இல்லாமல் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்ய முடிகிறது. இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அற்புதம். எனது முழுமையான ஆரோக்கியம் மற்றும் என் வாழ்க்கையில் அளவற்ற அனுக்கிரகம் அளித்த ஸ்ரீ அம்மா பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.